அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுபத்தைந்து விழுக்காடு கட்டணம் மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னு ஒரு ஒரு அறிவுரை அரசு கொடுத்துருக்காங்க ஆனால் இது கொஞ்சம் கூட ஒரு முறையற்ற ஒரு செயல் இது நியாயமே இல்லை இதில் ஏன்னு கேட்டால் எந்த கல்வி நிறுவனத்துக்கும் அவங்களுடைய செலவு குறையவே இல்லை இந்த கோவிட்னால் செலவு குறையவே இல்லை ஆனால் அதே சமயத்தில் வருமாய் வந்து மிகுந்த அளவு குறைஞ்சிருக்குது நம்மள்கிட்ட வேலை பார்க்குற ஆசிரியர்களும் எல்லாம் மதுரையில் உள்ளவங்க தான் கிட்டத்தட்ட மதுரையில் உள்ளவங்க தான் ஆனால் அவங்கள வந்து நாங்கள் மோல்டு பண்ணி அவங்க ஒரு சென்டம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கணும் அது வந்து மற்ற பல பள்ளிகளில் சாதாரணமாக வேலை பார்த்துட்டு இங்கே சேர்ந்த ஆசிரியர்கள் கூட நல்ல அவங்க நல்லா நாங்கள் தங்களது திறமையை வளர்த்துக்கிட்டு இந்த பள்ளிக்காக நல்லா உழைத்து பல சென்டம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்குறாங்க சென்டம் இல்லாத சப்ஜெக்டே கிடையாது இல்லை அந்தளவுக்கு எல்லாத்துலேயும் வந்து சென்டம் வந்திருக்குது மொழிப்பாடத்தில் சென்டம் வராது உங்களுக்கு தெரியும் அதில் வந்து தமிழகத்தின் தலை சிறந்த மார்க் எதுவோ அதை வந்து வாங்க வச்சுருக்குறாங்க இது ஸ்டார்ஸ் ஆஃப் த ஸ்கூல் விண்ணோடும் முகிலோடும் இனிய தமிழோடும் நான் உங்கள் மதுரை முகில் வணக்கம் காலம் மாறி போச்சுங்க முந்தியெல்லாம் ஓப்பன் ஹவுஸுக்கு வரக்கூடிய பேரண்ட்ஸு டீச்சர்ஸ்கிட்ட பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட்டே இது தாங்க எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளைங்க ஃபோனே எடுத்துக்கிட்டு படிக்கிறதே இல்லைங்க எனக்கு ஃபோன் வந்தால் கூட இல்லைங்க நீங்கள் சொல்லி முதல்ல படிக்க சொல்லுங்கள் ஃபோனை தொடக்கூடாதுன்னு சொல்லுங்கள் ஆனால் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களும் வந்தாதாங்க அது பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் மட்டும் இல்லைங்க அது கோயில் கோயிலை எப்போ திறக்க போகிறீங்க அரசு எழுவத்தைந்து சதவீத ஃபீஸ் வாங்கினா போதும்னு சொல்லியிருக்காங்க அதனால ஒரு சில பள்ளிகள் வேணால் பலன் வரலாம் அநேகமான பள்ளிகளோட நிலை என்ன ஆளே இல்லாத ஊருக்கு ரோடு போடுற மாதிரியும் ஆளே இல்லாத கடையில் மாஸ்டர் டீ ஆத்துற மாதிரியும் இந்த பள்ளிகள் மீது வரிகள் செலுத்தி இருப்பது வேதனையான விஷயம் இதற்கு முந்தைய வீடியோவில் டாக்டர் ராஜா கிளைமாக்ஸ் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தையும் கருத்துக்களையும் பதிவு செய்த பார்த்தோம் தொடர்ந்து இந்த வீடியோவில் அவரோட கருத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு ரத்து செய்யப்பட்ட உடனே இந்த பள்ளி அதிகமாக வருத்தப்பட்டது என்னடா ஆச்சரியமாக இருக்கா தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீளவானம் போல வெண்மேகம் போல மலைத்தொடரின் பசுமை போல அறிவியின் சாரல் போல சிஇஓஏ பள்ளியோட வெற்றிக்கு இந்த இருவர்களை பற்றி சொல்லாம இருக்கவே முடியாது பள்ளியோட நிர்வாகக் குழுவும் பிரின்சிபல்ஸ் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒருங்கிணைந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் பள்ளியோட வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்துக்கொண்டு கொண்டு ஆண்டில் பல சாதனைகளை புரிந்திருப்பதை இந்த தருணத்தில் நாம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் அவர்கள் சில கருத்துக்களை சொல்லும் இந்த ஆண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் டென்த்து மட்டும் ப்ளஸ் டூக்கு தேர்வு நடக்கும்னு எதிர்பார்த்து முழுமையாக தயார் செஞ்சுருந்தோம் அதே மாதிரி ப்ளஸ் டூவில் பொறுத்த மட்டும் இல்லை ஈவன் இந்த வருஷம் கூட பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பல்வேறு காரணங்களை அதில் வந்து ரொம்ப அப்செட் ஆனது எங்கள் மேனேஜ்மெண்ட்டும் இங்கே படித்த மாணவர்கள் அந்த பெற்றோர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க காரணம் வந்து பறிச்சு வச்சுருந்தா நம்ம மாணவர்கள் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் விட நல்ல அதிகமாக மார்க் வாங்கியிருப்பாங்க ஏன்னா அளவுக்கு ஒரு ரியல் கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனில் எப்படி ஒரு எஜுகேஷனை கொடுக்க முடியுமோ அதை வந்து இந்த கோவிட் பீரியடில் த்ரூ ஆன்லைன் வந்து கொடுத்துருக்குறோம் அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அது ஒரு பெரிய டீம் ஒர்க் அதுக்கு ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து நல்லா கடுமையாக உழைச்சிருக்கிறோம் கோவிட் பீரியடை வந்து இந்த எஜுகேஷனுக்கு என்ன செய்ய முடியும் ஒரு பள்ளி அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குது அதை நாங்கள் வந்து சிறப்பாக நிறைவேற்றியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் உறுதியாக நம்புகிறேன் திரு சாமி சார்மன் அவர்களிடம் ஃபவுண்டர் சார்மனோட அவர் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பயணம் செய்துட்டு இருக்காரு அவரை பார்த்து வியந்த விஷயங்கள் பல இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை இங்கே நீங்கள் பகிரலாம்னு கேட்டோம் சிஓஏ குழுமத்தில் வந்து கிட்டத்தட்ட நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து பார்த்து வியந்த பல விஷயங்கள் இருக்குது ஃபவுண்டர் சேர்மன் டாக்டர் ராஜா கிளை அவர்கள் ஆரம்பத்திலாம் வந்து ரெவ்யூ மீட்டிங் நடத்தும் போதும் நம்ம ஸ்டேட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிடல தான் நடக்கும் அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப அவ்வளோ ஒரு ஆயிரத்துக்கு கம்மியாக ஒரு மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் வந்து இது எப்படி சாத்தியம்னு கூட நான் ஆச்சரியப்படுவேன் ஆனால் வந்து அந்த திட்டமிடல் இருக்குது இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந் அப்படி இருந்ததுனால தான் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஸ்டேட் ரேங்கு அதுவும் அது வரைக்கும் இல்லாத ஒரு ஸ்கோரோட ஆயிரத்தி எண்பத்தி ஆறு மார்க் அப்படிங்கிறது வந்து அது வரைக்கும் மாநிலத்திலே இல்லாத ஒரு மார்க்கோட வாங்கி ஒரு சாதனையோடு அந்த ஸ்டேட் ரேங்க் வந்து வந்தது அதுக்கு அந்த திட்டமிடல் தான் காரணம் பல வருடங்களாக திட்டமிட்டு திட்டமிட்டு அதில் ஒரு நேர்த்தி அடைந்து அந்த ஸ்டேட்டரங்க வாங்கினோம் எந்த வருடமுமே ஸ்டேட்லியோ அல்லது டிஸ்ட்ரிக்ட்லேயோ ரேங்க் இல்லாத வருடங்களே இல்லை இந்த ரெவ்யூவும் சேர்ந்து தான் அந்த ஃபுல் ரிசல்ட்டு இந்த ஸ்கூல் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு காரணம் அதற்கு முக்கியமானவர் டாக்டர் ராஜா கிளைமாஸ் அவர்களுடைய பங்களிப்பு மிக மிக அதிகம் தமிழாசிரியர் வந்து சொன்னார்னா அப்போ தமிழில் எது புரியலை அப்படின்ட்டு அவருக்கே ஒரு கிளாஸ் எடுப்பார் ஸ்டேட்ராங்கில் வந்து மொழி பாடங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது தமிழகத்தில் இருக்கிற திட்டமிடல் நிபுணர் இந்த கல்விக்கென திட்டமிடுதல் இருக்கு இல்லையா அந்த நிபுணர்கள் அவர் ஒருத்தர் பல ஆண்டுகளாக நிறுவனம் ஆகியிருக்குது இவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கும்போது இந்த பள்ளியோட வளர்ச்சிக்கு ரிவ்யூ மீட்டிங் ஒரு முக்கிய காரணமாக தோணுது பெற்றோர்கள் வரும்போது ஓபன் ஹவுஸில் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எடுத்து பதிவு செய்து இந்த பள்ளியிலிருந்து ஆசிரிய பெருமக்கள் வந்திருந்தாலும் எத்தனை வருடம் அனுபவம் இருந்தாலும் சிஇஓஏ பள்ளிக்கு வந்த பிறகு அவர்களை சென்டம் எடுப்பதற்கு தயார் செய்வதில் இவர் வல்லுனார்கள் கருத்துக்கு மிக்க நன்றி திரு சாமி அவர்களே தொடர்ந்து நாம் டாக்டர் ராஜா கிளைமாக்ஸ் அவர்களிடம் ஆன்லைன் வகுப்புகளை பற்றி கேட்கும்போது தனக்கே உரிய நகைச்சுவை பாணியில் அவர் கருத்துக்களை சொன்னாலே வீட்டில் இருந்தால் அவங்க பாடம் நடத்துகிறாங்க பள்ளிக்கு வர வேண்டிய அவசியமில்லை அப்போது போக்குவரத்து கட்டணம் அவங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு கிடையாது என்ன ஒன்று முந்தி வந்து பள்ளி இயங்கும் போது அவங்க ஒரு மெட் சென்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனோன்னா ரெண்டு நாள் விடுமுறை எடுத்துட்டு தான் அவங்க போகணும் அப்போது அவங்களுக்கு சம்பளம் அதுக்கெல்லாம் குறையும் ஆனால் இப்போது அப்படி இல்லை ஆன்லைன் வகுப்புங்கிறதுனால அவங்க சென்னைக்கு போனாலும் சரி டெல்லிக்கு போனாலும் சரி அங்கேருந்தே வகுப்பு நடத்தி எங்களுக்கு அங்கே உரிய அந்த ப்ரெசன்ஸை அவங்க கொடுத்துட்றாங்க அதனால் சம்பளம் அந்த வகையிலையும் குறையிறது கிடையாது ஆக இவ்வ இருந்தே அவங்க பாடம் நடத்துறதுனால டிரான்ஸ்போர்ட் கிடையாது கன் கன்வீனியன்ஸ் கிடையாது அவங்க குறைந்தபட்ச செலவுகளில் அவங்க நடத்துகிறாங்க அதுவும் ஒரு அவங்களுக்கு ஒரு நன்மை தான் காலையில் எழுந்து இந்த ஆசிரியர் பெருமக்கள் வீட்டில் உள்ள பணிகளை முடிச்சுட்டு கணவனுக்கு பிள்ளைகளுக்கு தேவைகளை தயார் செய்து வைத்துட்டு குழந்தைகளுக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் தயார் செய்கிறது அது மட்டும் இல்லை அவங்க ஆன்லைன் கிளாஸஸ் போது தான் காலிங் பெல் அடிக்கும் கேஸ் வரும் ரிஜிஸ்டர் தபால் வரும் அலையாத விருந்தாளி அப்போ தான் வந்து நிற்பாங்க இதையெல்லாம் சமாளிச்சுட்டு தங்களை வகுப்பாறையில் இருக்கிற மாதிரி மாற்றிக்கிட்டு டீச்சர்ஸ் உட்காரதுக்குள்ளே தினமும் அது ஒரு போர்க்களந்தாங்க மாணவர்களுக்கு அவன் ஆன்லைன் கிளாஸஸில் உட்கார வைக்கிறதுக்கு அந்த அம்மாவும் அப்பாவும் பெரும்பாடு போடுவாங்க உட்கார வச்சதுக்கப்புறம் அந்த பையனோட சிந்தனையெல்லாம் அம்மா செய்யக்கூடிய சமையல்லையும் அவனை விட்டுட்டு தம்பியோ தங்கச்சியோ விளையாடிக்கிட்டு இருக்கிறதோ பாட்டி தாத்தா உட்காந்து டிவி பார்க்குறதையும் இதையெல்லாம் மீறி அவன் அந்த மொபைல் ஃபோனை ஆன்லைன் வகுப்புகளை கவனிக்கிறதுக்கு எடுத்துக்கிற முயற்சி இருக்குது மிகப்பெரிய சாதனை தாங்க இதெல்லாம் எப்போ முடியும் அரசு இந்த கல்வி கல்வியாண்டில் எழுபத்தைந்து சதவீத ஃபீஸ் மட்டுந்தான் பள்ளிக்கூடங்கள் வசூல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க பல சிரமங்கள் இருக்குதா அல்லது இதில் யாருக்கும் லாபம் இருக்குதா வெளிப்படையாக பார்த்தோன்னாலே அவங்களுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி பில் வேணால் குறைஞ்சிருக்கும் ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் முக்கியமாக போக்குவரத்து ஊழியர்கள் கொடுக்கக்கூடிய சம்பளம் ஆளே இல்லாத ஊருக்கு ரோடு போட்ட மாதிரியும் ஆளே இல்லாத கடையில் டீ ஆற்றுற மாதிரியும் அந்த வருடம் முழுவதும் பதினாறு மாதமாக வேனோ பஸ்ஸோ ஓட்டுனதில்லை அதுக்கு டேக்ஸ் கட்டுங்க இன்சூரன்ஸ் கட்டுங்க ஆர்டி ஆஃபீஸ் போங்க கட்டிடங்களுக்கு வரி கட்டுறதும் உள்ளூர் வரி கட்டுவதும் எவ்வளோ சிரமங்கள் இருக்குது இதை பற்றி அவரிடமே கேட்போமே கோர்த்து பணியாளர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய சம்பளம் தனியாக எந்த ஒரு கலெக்ஷனும் இல்லாமல் கொடுக்க வேண்டியது இருக்குது அது ஒரு புறம் இருக்க ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கின்ற ஆசிரியர்களுக்கு அந்த ஆன்லைன் அந்த நிறுவனங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுற நிறுவனங்கள் ஆன்லைன் வகுப்பு எங்களுக்கு கேங்களுக்கு உதவித்தாசி கொடுக்குற நிறுவனங்கள் அவங்களுக்கு மாதம் மாதம் நாங்கள் கட்டணம் கட்ட வேண்டியது இருக்குது இப்போ இது எல்லாமே இல்லாத செலவுகள் இதுக்கு முன்பு ஒரு ஒழுங்காக பள்ளி நடக்கும்போது இல்லாத செலவுகளை நாங்கள் இப்போ செய்ய வேண்டியது இருக்குது இரண்டாம் மலை இரண்டு காலகட்டத்தை நம்ம தாண்டிட்டோம் கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்களுக்கு மேலாக இதில் நம்ம மிகவும் இடர்பாடுகளை நம்ம சந்திச்சிருக்கிறோம் செலவு குறையவே இல்லை ஆனால் அதே சமயத்தில் வருவாய் வந்து மிகுந்த அளவு குறைஞ்சிருக்குது ஒவ்வொரு கல்வி நிறுவனமுமே மாணவர்களுடைய கட்டணத்தை வாங்கி ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கும் அங்கே இருக்கிற ஆயாக்களுக்கு சம்பளம் கொடுக்கும் அப்புறம் அந்த வாட்ச்மேன் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கும் ஆனால் கண்டக்டர்ஸ் டிரைவர்ஸ் எங்கள்கிட்ட இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறாங்க இந்த நூற்றி ஐம்பது பேருக்கு எங்கேருந்து சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த க அந்த இப்போ அந்த போக்குவரத்து கட்டணம் பெற்றோர்கள்கிட்ட வாங்கி அதை தான் கொடுக்குறாங்க ஆனால் பதினைந்து மாதங்களாக போக்குவரத்து நடக்கவே இல்லை ஆனால் அந்த ஊழியர்கள் வந்து எங்ககிட்ட தான் இருக்கிறாங்க இன்றைக்கும் அவங்களுக்கு நாங்கள் சம்பளம் எங்கேருந்து கொடுக்கணும் அப்போ கல்வி கட்டணத்துலேருந்து தான் அவங்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லை அந்த போக்குவரத்து அந்த சாதனங்கள் அந்த பஸ்ஸு மற்ற எல்லாத்தையுமே வாரத்துக்கு ஒரு தடவை அதில் டீசல் போட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சால் தான் மெயின்டைன் பண்ண முடியும் அதுக்கு யார் காசு கொடுக்குறது அது மட்டும் இல்லை ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இன்சூரன்ஸ் கட்டுறோம் அதுக்கு எஃப்சி எடுக்கிறோம் இந்த கட்டணங்களுக்கே கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து லட்ச லட்சம் அது அளவுக்கு எங்கள் கல்வி நிறுவனங்கள்லாம் ஆகிட்டு இருக்குது அப்போ இது எல்லாமே தனியாக எக்ஸ்ட்ரா செலவு எந்த வருமானமும் இல்லாமல் சம்பளம் கொடுக்குறோம் எஃப்சி மெயின்டைன் பண்ணுறோம் வண்டியை மெயின்டைன் பண்ணுறோம் இன்சூரன்ஸ் கட்டுறோம் எல்லாமே கட்டுறோம் அப்போது இதுக்கு வந்து எந்த வருமானமும் இல்லாமல் இதுக்கு எந்த இழப்பீடும் அரசு கொடுக்கல ஆனால் எழுபத்தைந்து விழுக்காடு கட்டணம் வாங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது விழுக்காடு பெற்றோர்கள் தான் இதில் பணத்தையே கெட்டியிருக்காங்க அப்போ மிச்சவங்க கெட்டலை அப்போது அது நிலுவையாக நிற்கிது அப்போது எப்படி சம்பளம் கொடுக்குறது ஆசிரியர்களுக்கு குறைச்சி தான் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு மாதம் சில மாதங்களில் எண்பத்தைந்து விழுக்காடு சம்பளம் போட்டிருக்கிறோம் சில மாதங்களில் எழுபத்தைந்து விழுக்காடு சம்பளம் போட்டிருக்கிறோம் அதை வாங்கி ஆசிரியர்கள் எப்படி சமாளிக்கிறாங்க மீதி இருக்கிறது அப்போது அவங்க அரியட்ஸ் வந்தால்தான் போட முடியும் வேண்டிய நிலுவை வந்து ஆசிரியர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கிய விட பன்மடங்கு அதிகமாக இருக்குது ஒரு கோட்பாடு வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளத்தக்கது அன்று விரைவில் பள்ளிகள் என்று நம்புவோம் பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வேண்டுகோள் அல்லது கருத்துக்கள் தான் இருக்குங்களா பெற்றோர்களும் இந்த க இந்த செலவுகள் இந்த நிர்வாகத்தினுடைய இடர்பாடுகள் எல்லாம் கருத்தில் எடுத்துக்கிட்டு ஆசிரியர்கள் இந்த மாதிரி கஷ்டப்படலாம் கணக்கு கருத்தில் எடுத்துக்கிட்டு செலுத்த வேண்டிய கட்டணங்களை ஒரே நேரத்தில் செலுத்தினா தான் பள்ளி இயங்க முடியும் இல்லாட்டா ஆசிரியர்களும் சம்பளம் வாங்க முடியாது பள்ளியும் இயங்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது ஆசிரியர்களும் இந்த கட்டணத்தை சீக்கிரம் சீக்கிரமாக வசூல் பண்ணணும் பெற்றோர்களும் தானாக மனமும் வந்து இந்த கட்டணங்களை செலுத்தி பள்ளிகளை தலைக்க செய்யணும் அப்படிங்கிறத ஒரு அப்பீலாக கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நிச்சயமாக உங்களோட எதிர்பார்ப்பு நிறைவேறும் என்று நம்புவோம் பெற்றோர்கள் விரும்பிய சிஇஓஏ பள்ளி என்பது ஒரு பெரிய சான்றாக இருந்தாலும் இந்த பள்ளி துவங்கிய நாளையிலிருந்து எந்த வகுப்பிலும் எந்த மாணவர்களையும் ஃபெயிலாக்குறது கிடையாது பாராட்டுக்குரிய விஷயம் மாணவர்களோட மதிப்பெண்ணுக்கு ஏற்ப தான் குரூப் கொடுப்போம்னு சொல்லி ப்ளஸ் ஒன்லையோ ப்ளஸ் டூலேயோ அவங்க கட்டாயப்படுத்துறது கிடையாது அந்தந்த மாணவர்களோட விருப்பத்திற்கு ஏற்ப அவங்களுக்கு குரூப் வழங்கப்படுகிறது இதையெல்லாம் தாண்டி விரைவில் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்போகுது பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர் பெருமக்களும் கண்டிப்பாக மாஸ்க் அணிந்து வர வேண்டும் போதிய இடைவெளியோடு பள்ளி வளாகத்தில் கண்டிப்பாக இருக்கணும் மாதத்திற்கு ஒரு முறையாவது ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் கண்டிப்பாக நடத்த வேண்டும் தினந்தோறும் பதினைந்து நிமிடங்களுக்கு குறையாம யோகா அல்லது மெடிடேஷன் ஒரு பதினைந்து நிமிடத்துலேருந்து முப்பது நிமிஷம் நடத்தினாங்கன்னா தான் இத்தனை மாதங்களாக பள்ளிக்கும் வகுப்பறைக்கும் போகாத மாணவர்களுக்கு வகுப்பறையில் கவனம் இருக்கும்னு நம்புகிறோம் தெய்வங்களை வழிபட கோயிலை திறந்துட்டீங்க இந்த கோயிலை எப்போ நீங்கள் திறக்க போகிறீங்க விரைவில் தமிழக அரசு இந்த கோயில்களையும் திறப்பார்கள் என்று நம்புகிறோம் மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்